வணக்கம், இது உங்கள் கோகிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் அவல் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து சட்டனி செஞ்சிடலாம். இது ஒரு 100 கிராம் அவலை ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் அதில் வந்து 2 உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு அதில் பிசைகிறேன். திருப்பி 100 உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். மொத்தம் 3 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இதில் வந்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கிறேன். அது எதனாலன்னா கருவேப்பிலையில பெருசாக இருக்குங்கிறதுக்காகவும் கொஞ்சம் மணம் இருக்குங்கிறதுக்காகவும் அதை கிள்ளி சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன 2 மிளகாய் சின்ன மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து இதை பிசைஞ்சிட்டு பைண்டிங்காக 1 ஸ்பூன் மைதா போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அவல் வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் தேவையான அளவு எண்ணெய் வச்சு ஒரு வாணலியில் அதை வந்து கொதிக்க வச்சிட்ருக்குறோம். எண்ணெயை ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அதை வந்து எண்ணெய் விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து கட்லட் மாதிரி சைஸில் வடை மாதிரி தட்டி தட்டி போட போகிறோம். இதில் ஏற்கனவே உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால கட்லெட்டோட டேஸ்ட்டும் இதில் வரும். அதனால் கட்லெட் மாதிரியே தட்டி எடுத்து நாம் வந்து போட்டு இதை வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். இதில் தேங்காய் எண்ணெய் விட்டதுனால தேங்காய் எண்ணெயோட மணம் நல்லா இருந்துச்சு இந்த அவல் வடையில். இப்போ அதை நல்லா செவந்து வர்ற அளவு, கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நாம் வந்து புரட்டி போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்க கேட்டால் உடனே கூட நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் அவிச்சு வச்சுருந்தோன்னா மற்ற எல்லாம் இந்த வெட்டுறதெல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி எண்ணெய் இருந்தால் இது கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் சேர்க்கலை. மல்லி எலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மணம் இருக்கும். நல்ல ப்ரௌனாக பொரித்து சூடாக சாப்பிடும்போது நல்ல பொறுப்பொறுப்பாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வந்து அவளை வந்து நாம் வந்து இனிப்பு போட்டு விரவி கொடுக்கறதுக்கு இது ஒரு வித்தியாசமான ரெசிப்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வடை ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நாளை நாம் வந்து ஒன்று ஒன்றா தட்டி போடுறதுனால முதல்ல தட்டி போட்டது தான் முதல்ல செவந்து வரும். ஒன்று ஒன்றா நாம் வந்து அது பொரிஞ்சப்புறம் எடுக்கிறோம். அதுக்காக நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அது வந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம போட்ட 4 வடையுமே அவல் வடை ரெடி ஆகிட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலர் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.